இன்னைக்கு ரெண்டு முக்கியமான நபர்கள் பத்தி பார்க்க போறோம். ஒருத்தவங்க உர்பி ஜாவத் அப்படிங்கிற பெண்மணி, இன்னொருத்தவங்க பேரு வானதி சீனிவாசன். இந்த உர்பி ஜாவத் அப்படிங்கிறவங்க யாருன்னா, இன்ஸ்டாகிராமை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா அவங்கள பத்தின அறிமுகம் செய்ய வேண்டிய தேவையில்லை. நம்மெல்லாம் ஆடைகள் அதிகமாக உடுத்தணும் அப்படின்னு நினைப்போம், அவங்க ஆடைகளை குறைவாக உடுத்தணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஆடை உடுத்துறது அப்படிங்கிறதுல பெரிய அளவிலான நாட்டம்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு வித்தியாசமான ஒரு நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சியிலையும் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமான ஆடைகளை உடுத்துறதுல அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான நபர். அது தனிநபர சுதந்திரம், அதில் நம்ம தலையிட முடியாது. அவங்களுக்கு ரெண்டு சகோதரிகள் இருக்காங்க, உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க. அவங்க எந்த ஊர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். உத்தரப்பிரதேசம் லக்னோங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க. சின்ன வயசுலேருந்து 15 வயதுக்கு மேலேயே வந்து வெளியூருக்கு வராங்க, டெல்லியில் போய் படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் மாடலிங்கில் ஈடுபடுறாங்க, மும்பையில் அதுக்கப்புறம் தங்குறாங்க, தனியாக ஒரு நிகழ்ச்சியெலாம் நடத்துகிறாங்க, தொலைக்காட்சியில் பங்கு பெறுறாங்க, பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லேடியாக வளம் வராங்க. குறிப்பாக சொல்லணும்னா பாஜகவினுடைய மகளிரணி சித்ரா வாக், மும்பை போலீஸில் அவங்கள பற்றின ஒரு புகார் என்ன அப்படின்னா, இவங்க ஆடையை குறைச்சிக்கிட்டு தெருவில் நடமாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான புகார். துபாயில் போய் ஃபோட்டோ ஷூட் எடுக்கும் போதும் ஆடையை குறைவாக ஆடை உடுத்தியதான் அவங்க மேலே ஒரு புகார் இருக்குது. இது ஒரு பக்கம். இவங்க என்ன மாதிரியான ஆடைகள்லாம் உடுத்துவாங்கன்னா, அரைகுறை ஆடைகள் உடுத்திட்டு ரோட்டில் பயணப்படக்கூடியவங்க தான் இந்த நபர். இவங்க என்னென்ன மாதிரியான ஆடைகள் உடுத்துவாங்கன்னா, கம்பி கட்டுறது, அதுக்கப்புறம் சாக்லேட்லேயே வந்து ட்ரெஸ் பண்ணுறது, பபுள் கம்மில் ட்ரெஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், இரும்பு கம்பியில் ட்ரெஸ் பண்ணுறது, இப்படி வித்தியாச வித்தியாசமான உடைகள்லாம் இவங்களுக்கான காஸ்ட்யூம் டிசைனர்ஸ் வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் அவங்க வெளியில் வராங்க. இந்த ட்ரெஸ்ஸு வந்து வித்தியாசமாக போடுறதுனாலேயே இந்த உர்பி அப்படிங்கிறவங்களை பற்றின பேச்சு அப்படிங்கிறது இன்ஸ்டாகிராமில் அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த உர்பியை பற்றி இன்றைக்கி ஏன் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தான். பாஜக மகளிரணியை சேர்ந்த சித்ரா வாக் அப்படிங்கிறவங்க மும்பை போலீஸில் ஒரு புகார் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு, அதாவது உர்பி அப்படிங்கிறவங்களுக்கு ஆதரவாக சிவசேனா கட்சியை சேர்ந்த உத்தவ் தாக்கரே களமிறங்குறார். அவங்க அவங்களுக்கு பிடிச்ச ஆடையை உடுத்துறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு உர்பிக்கு ஆதரவாக சிவசேனா வந்து களமிறங்குது. ஆனால் பாஜகவுக்கு மட்டும் உர்பியை கண்டா எரியுது. இதுதான் பிரச்சனை. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இவங்க ஏற்கனவே டிவி சீரியல்லாம் நடித்து ஃபெமிலியரான ஒரு ஆள், 23 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண். இவங்க வந்து காவி உடை அணிஞ்சு, அதாவது என்னென்னா இவங்க ஏற்கனவே கம்மியான ட்ரெஸ் தான் போடுவாங்க. அதுக்கான காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்குது, ஸோ வந்து எனக்கு ட்ரெஸ்ஸு அதிகமாக யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மேலும் மேலும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் சில பேருக்கு ஒவ்வொரு விதமான காஸ்ட்யூம்ஸ் பிடிக்கும். அது தனிநபருடைய சுதந்திரம், பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், அதில் நம்ம தலையிட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை காவி உடை கலரில் வந்து எல்லா கலரையும் எல்லாருமே பயன்படுத்தலாம், இந்த கலர் தான் இவங்க போடணும், அந்த கலர் அவங்க போடக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. காவி உடை அணிஞ்சு வராங்க. அப்போது காவி அடை உணிஞ்சு கம்மியான ட்ரெஸ் போட்டிருக்கவும் பார்த்த சித்ரா வாக் அப்படிங்கிறவங்க காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண, இவங்க காவி உடையை அவமானப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள் எல்லாம் பதிவு செய்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா பதில் கொடுத்துருக்காங்க. யார் உர்பி என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா, எனக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்குங்க, அதனால தான் நான் இந்த மாதிரியான உடை உடுத்துகிறேன். ரெண்டாவது, எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த கலர் அந்த கலர் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, எனக்கு வந்து ட்ரெஸ் இப்படி பிடிக்காதோ அதே மாதிரி கலரும் பிடிக்காது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக சொல்லியிருந்தவங்க தான். இந்த மாதிரி இவங்களை பற்றின விஷயங்கள் எல்லாமே படிக்க நேர்ந்தது, பார்க்க நேர்ந்தது. இன்னொரு செய்தியும் பார்த்தேன், நம்ம ஊர் பக்கம். இந்த அம்மா எந்த ஊர்? உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தில் யார் ஆட்சி நடக்குது? ஆதித்ய யோகியா, அந்த மனிதர், நல்ல மனிதர், சாமியார் வேடம் போட்டுலாம் அவதரித்து திரிவார் யோகி ஆதித்யநாத், அவர் ஆட்சி பண்ணக்கூடிய ஏரியாவிலேருந்து வந்தவங்க தான். ஆனால் அவங்களுக்கே பாஜக வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, காவி உடையை வந்து கம்மியாக போட்டிருக்காங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, வானதி சீனிவாசன் அப்படிங்கிற நபர், இந்த நபர் யாருன்னா, ஒரு வழக்கறிஞர், தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய தலைவியாக இருக்காங்க, பாஜகவில் முக்கியமான ஒரு நபர். இப்படி ஏகப்பட்ட போஸ்டிங்கை வந்து கையில் வச்சுருக்காங்க.
கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய போஸ்டிங். சரி, அவங்கள பற்றி நம்ம இப்போ ஏன் பேசணும் அப்படின்னா, அவங்க ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று பதிவு செஞ்சுருக்காங்க. கடந்த 29ஆம் தேதி சாதனை விளக்க பொதுக்கூட்டம், மோடியினுடைய 9 ஆண்டுகால சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் பதிவு செய்கிறாங்க. திமுக காரங்களுக்கு 2 வீடு இருக்கும், காலையில் ஒரு வீட்டுக்கு போவாங்க, சாயங்காலம் ஒரு வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு ரட்டையர்த்த வசனங்கள் பேசுவதில் கில்லாடியாக மாறியிருக்காங்க வானதி சீனிவாசன். முதல்ல அவங்களுக்கு பிரசாத் சிக்னேச்சரின் சார்பாக வாழ்த்துக்கள், நல்லா பேசுகிறீங்க. ஒரு பீரியடில் வானதி சீனிவாசன் தொலைக்காட்சி விவாதங்களில் வந்து பங்கேற்கும்போது ரொம்ப அருமையாக தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் அழகாக அடுக்கி வைப்பாங்க, கருத்துகளாக மோதக்கூடிய நபராக இருந்தாங்க. ஆனால் ஏனோ தெரியல, பாஜகவில் ஊறி 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 அப்படி மாறிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்க வேண்டியது இருக்குது. எதனால் இந்த சொல்கிறோம் அப்படின்னா, பாஜகவினுடைய வரலாறை புரட்டி பார்க்கும்போது கர்நாடகாவில் சட்டப்பேரவைக்குள்ளேயே ஆபாச வீடியோக்கள் பார்த்தவங்க தான் பாஜகவினர். அதற்கான ப்ரூஃப்லாம் இருக்குது, நீங்கள் வந்து நெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கர்நாடக சட்டப்பேரவைக்குள்ளேயே ஆபாச வீடியோக்கள் பார்த்த பாஜகவினர் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா வரும். கர்நாடக எலெக்ஷனில் பாஜக தோத்ததுக்கான காரணமும் அதுவும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. பாபா ராம்தேவ்னு சொல்லிட்டு ஒரு நபர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நபரும் வந்து யோகா செய்கிறதுலாம் வல்லவர், மோடியோடு சேர்ந்து, நரேந்திர மோடியோடு சேர்ந்து ஏகப்பட்ட ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காரு. இங்கே எப்படி வந்து நம்ம சிண்ட்ராஸு கோயம்புத்தூரில் பக்கம் வந்து சுற்றி தெரிகிறாப்புலையோ, அதே மாதிரி அந்த பக்கம் வட மாநிலங்களில் பாபா ராம்தேவ் அப்படிங்கிற நபர் வந்து அறிமுகம் இல்லாதப்படுத்தவே தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நபர், பாஜகவினுடைய விசுவாசி, அவர் வந்து ஒரு வார்த்தைலாம் இடையில பதிவு செஞ்சுருந்தார். ஆடை இல்லாமல் இருந்தாலும் பெண்கள் அழகாகத்தான் இருப்பார்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் பதிவு செஞ்சுருந்தார். அவரும் பாஜகவில் ஒன் ஆஃப் த மெம்பர் தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர்களையெல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி, பாரம்பரியமான தமிழ்நாட்டில் பாரம்பரியமான திராவிட அரசியலில் ஊறி போன திமுகவை பற்றி இரட்டை அர்த்த வசனங்களில் பேசுகிறது அப்படிங்கிறது அதனுடைய தொண்டர்களை வந்து கொதிப்படைய வச்சுருக்கு. குறிப்பாக நெட்டிசன்கள் எல்லாமே பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் அதிகமான அளவில் வானதி சீனிவாசன் அவர்களுடைய அந்த வார்த்தைகளுக்கு, இரட்டை அர்த்த வார்த்தைகளுக்கு கடுமையான கண்டனங்கள் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாஜக எந்த மாதிரியான கட்சி, திமுக எந்த மாதிரியான கட்சி, திராவிட அரசியலை விமர்சிப்பதற்கு சனாதனத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பாஜகவினுடைய தொண்டராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் இந்த மாதிரியான இரட்டை அர்த்த வசனங்களில் பேசுவது முறையானதா அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 முக்கியமான நபர்களை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இதில் யார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த 2 பேருமே இதே சமூகத்தில் தான் வாழ்கிறாங்க. இந்த 2 பேரையுமே உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் அறிமுகப்படுத்தி வச்சுருக்கேன். இதில் 2 பேருடைய சித்தாந்தங்களுமே உங்களுக்கு இப்போ தெரியும். இப்போது வானதி சீனிவாசன் அவர்களை பற்றிய கருத்து என்ன, உர்பி அவங்கள பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சித்தாந்தங்கள் இருக்கும் இல்லையா. ஆனால் இவங்க எல்லார பற்றியுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா செய்திங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதை ஏன் நம்மக்கிட்ட பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும், எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.